ஹாய் फ्रेंड्स மக்களி செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்மால் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க ஒரு ஆனியன் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா மஞ்சள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு மக்ரோனி எடுத்துக்கங்க நான் இப்போ ரெண்டு கப் எடுத்துக்கேன் பாண்டில் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கங்க நான் அந்த ரெண்டு கப் மக்ரோனியை பாண்டில் போட்டு லைட்டா பொன்னிறமா வறுத்துக்கினேன் வறுத்து முடிச்சதும் அதை வேற பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கோங்க உப்பும் கடாயை வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க கடுகும் போட்டுட்டு அது வெடிச்சதும் நமக்கு ஸ்பைசிக்காக கொஞ்சம் ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டுக்கோங்க அது வெடிஞ்சதும் ஆனியன் போட்டுக்கோங்க ஆனியன் நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிட்டு கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு தட்டி வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணதும் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க அப்புறமா ஒரு கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கங்க ஸ்பைசிக்காக அந்த கிரீன் சில்லி ஆட் பண்ணுறோம் ரெண்டு தக்காளி கட் பண்ண வச்சு தக்காளியை அதில் போட்டு நல்லா வணக்குங்க அது நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வணக்கந்தோம் அந்த மாதிரி கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பச்சை ஸ்மெல்ல வர வரையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் 5 மினிட்ஸு இந்த மாதிரி ஆகிடும் ஆனதும் நான் 2 கப்பு மக்ரோனி எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி 1 கப்பு மக்ரோனிக்கு 1¾ கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க 1¼ கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்கள் அந்த கிரேவியில் ஆட் பண்ணதும் அது நல்லா கொதிக்கட்டும் இப்போது உங்களுக்கு தேவையான ஏதாவது கொஞ்சம் உப்பு அதெல்லாம் பத்தலைனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கேன் மக்ரோனியை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க கரண்டி எடுத்து கொஞ்சம் கலாரி விடுங்க இல்லைனா அடியில் அப்படியே உக்காந்துரும் கலாரிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைங்க மூணுனா நல்லா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கோம் அப்புறம் திக்னஸ் ஆகிடும் திக்னஸ் ஆனதும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ விவர்ஸ்